சூடான பிளேன் டீயோட குடிக்கிற வாசி ஆயிக்குது. இதெல்லாம் சேரு, இந்த சேருல வெறும் காலோட தான் நடக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச நாளைக்கு நாங்கள் வீடியோ போடலை, இருந்தாலும் சில விஷயங்களை போட இல்லாமல் ஆகிட்டு இப்போ இருந்தாலும் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் கல்லமுனை என்ற இடத்துல வந்திருக்கோம். சோரையாக சேர்ந்து கல்லமுனை என்ற இடத்துல வந்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு புளியை ஒன்று போட்டு போகணும் வந்திருக்கோம். காட்டும் கஷ்டப்பட்டு எப்படியோ நாங்கள் நினைச்சிடத்தை அடைஞ்சிட்டோம். பாருங்க எப்படி அழகாக இருக்குண்டு. இயற்கையாவே ஒரு கல்லு குழி அப்படி பசுந்தாயிக்கும். இது இலைகள் வந்து பிரச்சனை. இப்போ குளிக்கிறார்கள் மரணம் வந்து கொண்டு போகுது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆழம் பார்த்து தான் குளிக்கும். அந்த கம்பு எடுத்து நம்ம ஆழம் ஆழம் அறியாமல் காலை விடாதே. அதான் கதை. ஆழம் குறவு அந்த ஆழம் இருக்கு. இப்போ நம்ம சோத்தான் கொஞ்சம் போசா வரு, கவனமாக குளிக்கும் சரியா. அப்போ நம்ம வந்த வேலையை செய்வோம். நாங்க வந்த பாதை பாருங்க பாப்பா, சேரான சேரு. கொஞ்சம் நேரத்தோட இந்த அப்படி சேர்த்துட வந்துட்டோம். இப்ப கொஞ்சம் ரோட்டை கேட்டு எடுத்துட்டு வரோம். கொக்கு எல்லாம் தெரியும்.
இது வந்து எங்கட தமிழ் ஆள் கழிக்கிற எங்கட ஊர்ல வந்து தமிழ் ஆள் கழிக்கிற வீடு பகுதி அக்கா வண்டிக்கிற அவ காட்டவானு சொல்லிட்டா மூஞ்ச பூமரம் என்ன நாட்டி வீட்டை வந்து அழகா வச்சு மொத்த தோட்டத்துல இந்த தோட்டத்துல அஞ்சு வீடா சாமந்தி பூ தானே சாமந்தி பூ எல்லாம் நாட்டி வச்சுக்கிட்டு அழகா ஆயிக்கிட்டு போலியா சொல்ல நாட்டி கடை சேவல் போல அதையும் எடுப்போம் நாட்டி வச்சுக்கிற பயத்தங்காய் கொடி உண்டு அதுலேயும் பயத்தங்காய் வந்திக்கிறேன் நிறைய இடம் இருந்தால் நிறைய நாட்டு இந்த மாதிரியா இருக்கா அவனுக்கு நிறைய இடம் இல்லை பயத்தங்காய் கொடி உண்டு நாட்டிக்கிறாய் நீ வேற காய் வந்திக்கிறேன் அக்காட பேர் என்னக்கா மல்லிகா அவங்களுக்கு ஏத்தமான மாதிரி அவங்களோட வீட்டு சூழலை அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க அறியா சரி நம்மளை பையன் வீடியோ முடிவெடுத்துட்டு நம்ம குளிச்செல்லாம் செஞ்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் அவளை சந்திக்கிறோம் பாய்.